ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலக் பூண்டு பாலக் மசியல், லசூனி பாலக். இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப இந்த மழை காலத்துக்கு ஏற்றமான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இப்போ இது வந்துட்டு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சூப்பரான பூண்டு பாலக் மசியல் செய்வதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லா வந்து ஒரு 4-5 கிளாஸ் தண்ணி வந்து சூடாக்கி வச்சுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து ஒரு 500 கிராம்ஸ் ஒரு பெரிய கட்டு பாலக் வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இதில் அப்படியே வந்து இதில் போட்டு ஒரே ஒரு நல்லா வேக வைக்கக்கூடாது, சும்மா இது முழுகிற அளவுக்கு போட்டு நல்லா ஒரு பிளான்ச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல, நல்லா வந்துட்டு இது சும்மா ஒரு இது உள்ளே போட்டு நல்லா மூழ்கி ஒரு கொதி வந்ததும் நம்ம இப்போ இது எடுத்துகிட்டு போகிறோம். இது ஏன் இப்படி பண்ணுறதுன்னா, நல்லா வந்து நம்ம அந்த மசியல் பண்ணும்போது அதனுடைய டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அதனால நல்லாவும் ஈவனாக வெந்துடும் பாலக்கும். அதனால முன்னாடியே நம்ம இப்போ இது வந்து நம்ம மெயின் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, அதனால ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்து அடுப்பில் வந்து நம்மளுடைய கீரை வந்து பிளான்ச் பண்ண போட்டிருக்கோம், அது இன்னும் ஒரு கொதி வரலை. அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நம்ம இந்த மாதிரி நான் இப்போ வந்துட்டு சில்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இப்படி போடும்போது கலர் வந்து அப்படியே நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும், இது வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். அதனால இந்த சில்டு வாட்டர் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலக் வந்து நல்லா வந்துட்டு ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். இதுவே போதும் நம்மளுக்கு, நீங்கள் ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ இது வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஐஸ் வாட்டரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தது வந்து நான் இப்போ வந்து சில்டு வாட்டரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சில்டு வாட்டரில் போட்டதுனால இது வந்து சீக்கிரமாகவே இது வந்து நல்லா இதனுடைய சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து கையால் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் போக இருத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டேன். போடும்போது நம்மளுக்கு நிறைய இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு பெரிய புளி அளவுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது புழிஞ்சு வச்சுருக்க பாலுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இது வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். இது வந்துட்டு நான் 1/4 வாசி போட்டுட்டேன். இந்த 1/4 வாசி வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் 1/4 வாசி பாலக்கு. ஏன்னா இது நம்ம சாப்பிடும்போது ரெண்டு டெக்ஸ்சரும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அதனால் இந்த மாதிரி 1/4 வாசி வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நம்ம இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ அரைச்சின்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நான் கடாய் வச்சு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் விட்டுருக்கேன், கடுகு எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு கடுகு எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் வந்து ரெகுலர் ஆயில் விட்டுக்குங்க, இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து இது நீங்கள் நெய்யில் கூட இப்போ தாளிச்சுக்கலாம். ஏன்னா ஃபைனலாக நம்ம இன்னொரு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கடுகு இது ஜீரகம் செய். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய வெங்காயம், நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது வந்துட்டு நம்ம பூண்டு பாலக்ன்றதுனால கொஞ்சம் நல்லா வந்துட்டு நான் ஒரு 10-15 பல்லு பூண்டு வந்து நான் வந்து இடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சப்பாத்தி, புல்கா, ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த பாலக், பூண்டு பாலக், லசுனி பாலக் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம போட்ட பூண்டு, இடித்த பூண்டு, வெங்காயம், ஜீரகம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துன்னுருக்கேன். கடலை மாவு சேர்க்கறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு பாலக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோதான் பருப்பு நம்ம போட கிடையாது, அதனால் இது வந்து தண்ணி தண்ணியாக அங்கங்கே நிற்கும். அதனால் வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இது வந்துட்டு நல்ல கொஞ்சம் குவான்டிட்டியும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். நல்லா இது வந்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நீங்கள் இப்படி வதக்கிறது வேண்டாம், எனக்கு கடலை மாவு போட்டு இப்படி வதக்கிறது வேண்டான்னா, நம்ம பாலை போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம வந்துட்டு இந்த கடலை மாவையும் சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா இது இது வாங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு கட் பண்ணி வச்சுட்டு பாலுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ஒரு கால்வாசி நம்ம வந்துட்டு வேக வச்ச கீரையில் வந்துட்டு கால்வாசி வந்து நம்ம கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பாலக்கீரை சேர்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பியூரியை வந்து ஊற்றிக்கலாம். இந்த பாலக்கீரை அரைச்சோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி, மிக்சி கழுவின தண்ணி வந்து விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வருது அந்த வாசனை. பூண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கிறது தொட்டு இது வந்து நல்லா வாசனை வருது. இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு இந்த இது வந்து இது வந்து ஒரு ரெசிபி. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கீரையில் சேர்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா கீரை வந்து முக்கியமாக பாலக்கீரையில் ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும், பார்த்து சேர்த்துக்குங்க. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்க்கலாம், ஏன்னா இது கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துன்னுருக்கேன், கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. நம்ம பாலக், பூண்டு பாலக் மசியல், லசூனி பாலக். இப்போ வந்து இதுக்கு வந்துட்டு நம்ம கடைசியாக இதில் வந்து நீங்கள் இன்னும் நோட் பண்ணிங்கன்னா, நான் வந்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் போடும்போது இதனுடைய க்ரீன் கலர் வந்து மாறிடும், அதனால் நான் போடலை. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இன்னும் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அதிகம் போடாதீங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதுக்கு இன்னொரு தாளிப்பு கொடுக்கணும். என்னென்னு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு கரம் மசாலா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் நம்ம இதை கலக்கி விட்டுட்டு, ஏன்னா நம்ம நான் ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் சொன்னது தான், இது கரம் மசாலா எப்போவுமே எண்டு முடியும் போது நம்மளுக்கு இந்த டிஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு போது நம்ம அப்போ போட்டால் தான் அதனுடைய ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே அரோமா வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். அதனால தான் கடைசியாக போடுறேன் கரம் மசாலா. இது வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுடைய பூண்டு பாலக், லசூனி பாலக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும்போது. இப்போ வந்து நான் வந்து கடாய் வச்சுட்டேன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நெய்யில் தான் நீங்கள் தாளிங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுனிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய், காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கின்னுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வந்து இன்னும் ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு மெலிசு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்து பூண்டு பாலக்குன்றதுனால நான் இன்னும் ஒரு
ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்கு பூண்டு தேவைப்படும் இந்த டிஷ்ஷுக்கு, கண்டிப்பாக இந்த அளவுக்கு சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் இந்த பூண்டு வந்து தீச்சிடாதீங்க, கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். தீச்சிட்டாக்கா இது வந்து கசப்பு வந்துடும், தீக்காமல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ஆனால் போதும், நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாலக், லசூனி பாலக், பாலக் பூண்டு பாலக் மசியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.